28 August 1882 ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் டீம் இங்கிலாந்துக்கு டூர் போய் அங்கே ஓவலில் ஒரு டெஸ்ட் மேட்ச் விளாட்றாங்க. ஹோம் சாயில் அப்படிங்கிறனால எல்லாரோட ஃபேவரேட்ஸும் இங்கிலாந்து தான். அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் மேட்சும் போகுது. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஆஸ்திரேலியாவை 63 ஆல் அவுட் பண்ணுறாங்க. இங்கிலாந்து பவுலர்ஸ்க்கு சளைச்சவங்க நாங்கள் இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி இங்கிலாண்டை 101 ஆல் அவுட் பண்ணுறாங்க ஆஸ்திரேலியன் பவுலர்ஸ். அடுத்ததான் செகண்ட் இன்னிங்ஸில் ஆஸ்திரேலியா 122 அடிக்கிறாங்க. 85 ரன் டார்கெட்டை ஈஸியாக அடிக்கலாம்னு களம் இறங்குறாங்க இங்கிலீஷ் பேட்ஸ்மேன். ஆனால் அங்கே நடக்கிறதே வேறு. ஃப்ரெட்ரிக்ஸ் பாஃபோர்த் அப்படிங்கிற ஆஸ்திரேலியன் பவுலர் 7 for 46 அப்படிங்கிற ஸ்பெல்ல போட்டு இங்கிலாண்டை தரமட்டமாக்குறாரு. இவ்வளோ சீக்கிரமாக மேட்ச் முடிஞ்சதை இங்கிலீஷ் க்ரௌட்னால நம்பவே முடியல. ஒரு 10 சைலண்டாகவே இருக்காங்க. பிரிட்டிஷ் பிரஸ் இந்த தோல்வியை ரொம்ப மோசமாக சாடுறாங்க. இங்கிலீஷ் கிரிக்கெட் ஓவல் கிரவுண்டில் இறந்ததாகவும் பாடியை எரிச்சு அதோட சாம்பலை ஆஸ்திரேலியாவுக்கு எடுத்துகிட்டு போனதாகவும் சார்லஸ் அல்க்ளாக் எ வீக்லி ரிப்போர்ட் ஆஃப் த கேம் அப்படிங்கிற மேகசீனில் எழுதுறாரு. ஆசஸோட முதல் விதையையும் அவர் தான் போடுறாரு. அதுக்கப்புறமா ஐவோ பிளேக் தலைமையில் இங்கிலாந்து ஆஸ்திரேலியாவுக்கு டூருக்கு போகிறாங்க. அந்த சீரீஸில் 2 for 1 அப்படிங்கிற மாதிரி சீரீஸையும் இங்கிலாந்து ஜெயிக்கிறாங்க. அந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் மெல்போர்ன் லேடிஸ் கொஞ்சம் பேர் ஐவோ பிளேக்கு குழுவையே தராங்க. அதில் கடைசி டெஸ்ட் விளையாண்ட பெயில்ஸை எரித்து அந்த குழுவைக்குள்ளே போட்டு கொடுத்துருக்காங்க. அதை கொடுத்த லேடிஸில் ஒருத்தவங்களான ஃப்ளோரசன் மர்ஃபி அவங்க தான் இங்கிலாந்து கேப்டனான ஐவோ பிளேக்கு கொஞ்ச நாள் கழித்து மேரேஜும் பண்ணுறாங்க. அதை வச்சு வார்னர் ஹவு வி ரிகவர் ஆசஸ்னு ஒரு புக்கும் எழுதுறாரு. அதை 1926 தான் ஐவோ பிளேக் வெஸ்ட்மின்ஸ்டர் ஆர்ட் எக்ஸிபிஷன்ல டிஸ்பிளே பண்றாரு. இப்போ அதோட ரெப்ளிகாவை தான் டிராஃபியா கொடுக்குறாங்க. அதோட ஒரிஜினல் லார்ட்ஸ் கிரிக்கெட் ஸ்டேடியம்ல இருக்கு. ஆசஸ்னாலே ரெண்டு பக்கமும் போர் நடக்கிற மாதிரி தான். டிஃபால்ட் ஸ்ட்ரெட்ஜிங் இருக்கும், ஒருத்தருக்கு எப்படியும் தரமா அடிவோம், ரத்தம் பார்க்கப்படும், பழி தீர்க்கப்படும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு தவறான டெசிஷன் கூட பெரிய டிபேட்க்கு காரணமாகும். பவுலர்ஸ் ஈஸியா விக்கெட் எடுத்துட முடியாது, அதே போல பேட்ஸ்மேன் ஈஸியா ரன்னும் அடிச்சிட முடியாது. இதுவரைக்கும் 140 பழமை வாய்ந்த இந்த சீரீஸ்ல 144 மேட்ச் ஆஸ்திரேலியாவும் 108 மேட்ச் இங்கிலாந்தும் ஜெயிச்சிருக்காங்க. அது போக 94 மேட்ச் டிராலையும் முடிஞ்சிருக்கு. இந்த வருஷம் சீரீஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே அவ்வளோ பிரச்சனை. இங்கிலாந்துக்கு ஸ்குவாடே பிரச்சனை. ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் ஸ்குவாட்ல இல்லாத ஸ்டோக்ஸ் செகண்ட் டிராஃப்ட்ல இருக்காரு. லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக நினைச்ச சிப்லிக்கு பதிலாக ஹசீப் ஹமீதை எடுத்திருக்காங்க. போன சீரீஸ்ல வேற லெவல் ஃபார்ம்ல இருந்த ஆர்ச்சர் இந்த தடவை இல்லை. ஆண்டர்சனை இங்கிலாந்துல ஃபேஸ் பண்றது வேற, அதே போல அதர் கண்ட்ரீஸ்ல ஃபேஸ் பண்றது வேற. பிராட் முன்ன போல வார்னருக்கு நைட் மேரா இருப்பாரான்னு இங்கிலாந்து சைட்ல இது போல நிறைய கேள்விகள் இருக்கு. ஆஸ்திரேலியாவுக்கு பெயின் கேப்டன்சில இருந்து டிராப் ஆனது, ரேரா ஒரு ஃபாஸ்ட் பவுலருக்கு கேப்டன்சி தந்தது, எதிர்பார்க்காத விதமா ஸ்மித்துக்கு வைஸ் கேப்டன் போஸ்ட் கொடுத்தது, ஜோஸ் இங்கிலீஸ்க்கு வாய்ப்பு தருவாங்கன்னு நினைச்ச நேரத்துல அலெக்ஸ் கேரிக்கு டெபிட் கேப் கொடுத்துருக்காங்க, மிச்சல் ஸ்டார்க்கா இல்ல ரிச்சர்ட்ஸானு பிரெட்லையும் வார்னையும் போஸ்ட் போடுறாங்க, டிராவிஸ் ஹெட்டும் கவாஜாவும் டீமுக்கு மறுபடியும் வராங்க. இது மாதிரி பல குழப்பங்கள் இருக்கதான் செய்யுது. இந்த வருஷம் என்ன நடக்குதுன்னு பொறுத்து இருந்து பார்ப்போம். ஆசஸ் பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இதே போல வீடியோஸ் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.